இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஓட்டர் லிஸ்ட்டில் உங்களோட நேம் இருக்கா இல்லையுன்னு சொல்லிவிட்டு எப்படி செக் பண்ணுறது அதற்கான ப்ரொசீஜர் என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டேட்டலாக பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு உங்களுக்கான பார்ட் சீரியல் நம்பர் எப்படி செக் பண்ணுறது என்பதை பற்றி பார்க்கலாம் பார்ட் சீரியல் நம்பர் இருந்தால் நீங்கள் ஈஸியாக ஓட்டர் லிஸ்ட்டில் உங்களோட நேம் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த நம்பரை வச்சு கண்டுபிடிச்சிக்க முடியும் ஃபஸ்ட்டு உங்களோடய மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரெசர்அவ் பண்ணிக்கிங்க அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு எல்டோரல் சர்ச்னு சொல்லி டைப் பண்ணுங்கள் அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணிக்கொடுங்க ஃபஸ்ட் எடுத்துனே பார்த்தீங்கன்னா எல்டோரல் சர்ச் டாட் இசிஏ டாட் ஜிஓ டாட்னு ஒரு வெப்சைட் ஷோ ஆகும் அந்த வெப்சைட் வந்து செலக்ட் பண்ணுங்கள் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இண்டியானு இருக்கும் அந்த வெப்சைட் நீங்கள் செலக்ட் பண்ணேன் ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ்லேயே வெப்சைட் ஓப்பன் ஆகிடும் ஓப்பன் ஆன பிறகு சர்ச் பை டீடெல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களுடைய நேம் சர் நேம் ரிலேட்டிவ் நேம் அதாவது ரிலேட்டிவ் உங்களுடைய ஃபாதர் நேம் நெக்ஸ்ட் டேட் ஆஃப் பர்த் அப்படி இல்லைனா ஏஜ் நெக்ஸ்ட் ஜென்டர் டிஸ்ட்ரிக் அசம்பிளி யூஸ் பண்ணி கேப்ஜா என்டர் பண்ணிவிட்டு உங்களுக்கு டீட்ரிஷ்லாம் செக் பண்ணிக்கலாம் அப்படின்னா சேர்ச் பை எப்பிக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கான ஓட்டர் ஐடி கார்டு நம்பர் உங்களுக்கு தெரிஞ்சாலே போதும் அதை யூஸ் பண்ணி ஈஸியாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கொள்ள முடியும் எப்பிக் நம்பர் என்டர் பண்ணி ஸ்டேட் செலக்ட் பண்ணிவிட்டு கேப்ஷாவ டைப் பண்ணிவிட்டு சேர்ச் ஆப்ஷனை கொடுத்திங்கன்னா உங்களுக்கு டீடெஸ் ஆகும் இதுவே ஓட்டர் ஐடி கார்டு கூட மொபைல் நம்பர் லிங்க் ஆயிருந்தால் அந்த மொபைல் நம்பர் என்டர் பண்ணி கேப்ஷா வெரிஃபை பண்ணிவிட்டு ஓடிபி வெரிஃபை பண்ணி நீங்கள் சர்ச் பண்ணலாம் நான் வந்து ஓட்டர் ஐடி கார்டு நம்பர் தெரியுன்றதால அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன் சர்ச் பை ஓட்டர் ஐடி செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய ஸ்டேட் செலக்ட் பண்ணோம் நெக்ஸ்ட்டு உங்களுடைய ஓட்டர் ஐடி கார்டு நம்பர் என்ட்ரு பண்ணி கேப்சாக இருக்கும் அதை பார்த்து அப்படியே டைப் பண்ணிவிட்டு சர்ச் என்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள் சர்ச் கொடுத்தீங்கன்னா ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ்லேயே வந்து சீரியல் நம்பர் உங்களுடைய ஓட்டர் ஐடி கார்டு நம்பர் உங்களுடைய நேம் ஏஜ் ரிலேட்டிவ் நேம் ஸ்டேட் நேம் டிஸ்ட்ரிக் நேம் எல்லாமே ஷோ ஆக்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதில் வியூ டீடெயில்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணினா உங்களோடய ஃபுல் டீட்டெயில் ஷோ ஆகும் உங்களோடய நேம் இருக்கும் லாஸ்ட் நேம் ரிலேட்டிவ் நேம் ஏஜ் அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு ஸ்க்ரோல் பண்ணிணா பார்ட் சீரியல் நம்பர் கொடுத்துருப்பாங்க பார்ட் சீரியல் நம்பர் பார்த்தீங்கன்னா த்ரீ த்ரீ ஃபார்ட்டி சிக்ஸ் அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க அதை பயன்படுத்தி ஓட்டர் லிஸ்ட்டில் உங்களோட நேம் இருக்குன்னு சொல்லிட்டு ஈஸியாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கொள்ள முடியும் இந்த நம்பரை பயன்படுத்தி ஈஸியாக செக் பண்ண முடியும் இதெல்லாம் நோட் பண்ண பிறகு மறுபடியும் நீங்கள் உங்களோட மொபைலில் கூகுள் சர்ச் ஓப்பன் பண்ணிக்கிங்க அதில் சர்ச் ஆப்ஷனில் போயிட்டு டிஎன் எலெக்ஷன் சொல்லி டைப் பண்ணுங்கள் அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்திங்கன்னா ஃபஸ்ட் எடுத்துனே வந்து எலெக்ஷன்ஸ் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட்னு ஒரு வெப்சைட் ஷோம் அந்த வெப்சைட் வந்து செலக்ட் பண்ணுங்கள் அந்த வெப்சைட் ஒரு ஃபைவ் செகண்ட்ஸில் இந்த மாதிரி தான் ஷோ ஆகும் இதில் பார்த்திங்கன்னா அவர் சர்வீசஸ் சொல்லி கொடுத்துருப்பாங்க அது ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஸ்பெஷல் சம்மரி ரிவிஷன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்னு ஒரு ஆப்ஷனாக இருக்கும் அந்த ஆப்ஷன் வந்து செலெக்ட் பண்ணுங்கள் அதை நீங்கள் செலக்ட் பண்ண வந்து ஃபைனல் பப்ளிகேஷனாக ஃபியல்டர் ரோல்னு ஒரு ஆப்ஷனும் ஃபைனல் பப்ளிகேஷன் ஆஃப் எல்டர் ரோல் சென்னைன்னு ஒரு ஆப்ஷனாக இருக்கும் சென்னையாக இருந்தால் அந்த செகண்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க மற்ற மாவட்டம்லாம் ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து செலெக்ட் பண்ணிக்கிங்க அதை நீங்கள் செலக்ட் பண்ண ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ் நோடாகும் நோட் கம்ப்ளீட்டான பிறகு நெக்ஸ்ட் பேஜில் வந்து உங்களுடைய மாவட்டம் என்னவோ அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள் மாவட்டம் செலக்ட் பண்ண பிறகு உங்களுடைய சட்டமன்ற தொகுதியை வந்து செலக்ட் பண்ணுங்கள் அதை செலக்ட் பண்ணிவிட்டு சமர்ப்பிக்கன் ட்ராஃப்டினை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் தொகுதியில் இருக்க ஊர் பேர் எல்லாமே மிஷ் ஆகும் உங்களுடைய ஊர் எதுன்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துட்டு அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடும் நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆன பிறகு கேப்ச்சா இருக்கும் அதை பார்த்து அப்படியே டைப் பண்ணுங்கள் கேப்ச்சாவை டைப் பண்ணிவிட்டு சமர்ப்பிக்கன் ட்ராஃப்டினை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு ஃபைவ் செகண்ட்ஸில் வந்து பிடிஎஃப் ஃபைல் ஒன்று டவுன்லோடாகி ஓப்பன் ஆகும் அது டவுன்லோட் ஆட்டோமெட்டிக்காக ஓப்பன் ஆகும் ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ் வெயிட் பண்ணிணா ஓப்பன் இருக்கும் அதை வந்து கிளிக் பண்ணினாலே ஆட்டோமெட்டிக்காக பிடிஎஃப் ஃபைல் ஒன்று ஓப்பன் ஆகும் பிறகு வாக்காளர் பட்டியல்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அது கீழே ஸ்க்ரோல் பண்ணினால் வாக்காளர்கள் எவ்வளோ பேர்னு சொல்லி அந்த டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும் அது கீழே ஸ்க்ரோல் பண்ணினால் வாக்குச்சாவடியுடைய புகைப்படங்கள் எல்லாமே கொடுத்துருப்பாங்க அடுத்ததாக வந்து வாக்காளர் பட்டியல் இருக்கும் சீரியல் நம்பர் பார்த்திங்கன்னா ஒன்று இரண்டு மூன்றுன்னு சொல்லியிருக்கும் நீங்கள் ஏற்கனவே நோட் பண்ணியிருக்க சீரியல் நம்பரை வந்து செக் பண்ணுங்கள் நான் வந்து முந்நூற்றி நாற்பத்தி ஆறுன்னு சொல்லி பார்த்தேன் அந்த சீரியல் நம்பர் கரெக்டாக வந்தீங்கன்னா த்ரீ ஃபார்ட்டி சிக்ஸில் இருக்க டீட்ஸ் எல்லாமே செக் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி உங்களுக்கு என்ன சீரியல் நம்பர் இருக்கோ அந்த சீரியல் நம்பரை யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக செக் பண்ணி பார்த்துக்கொள்ள முடியும் அதில் பார்த்தீங்கன்னா ஓட்டர் டி கார்ட் நம்பர் கேண்டிடேட் நேம் அவங்களுடைய கணவர் பேர் வீட்டு எண் வயது பாலினம் இந்த மாதிரி எல்லா டீட்ஸுமே இருக்கும் இந்த மாதிரி பயன்படுத்தி ஓட்டர் லிஸ்ட்டில் உங்களுடைய நேம் இருக்கா நீங்கள் ஈஸியாக சீரியல் நம்பர் பயன்படுத்தி செக் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் வேறு சின்ன டவுட் தானே கன்பஸில் கட் பண்ணுங்கள்